ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த டே ஃபுல்லுமே நாங்கள் வந்து நான் என்ன சமைச்சு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து காலையிலத்துக்கு வச்ச ராகி இட்லி. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் ஈஸியும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மதியத்துக்காக மஷ்ரூம் குழம்பு வச்சுருந்தேன், அதுவும் அண்டு ஈவினிங்கில் காரப்பொரி செஞ்சுருந்தோம். ஸோ அதுவும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எங்கேயும் ரொம்ப வெளியே போகல. ஒரே ஒரு தடவை மட்டும் பக்கத்தில் ஒரு மால் போயிருந்தோம். அது வந்து ஆக்சுவலாக கேஷவுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தோம். பட் பக்கத்தில் வந்துட்டு இந்த விளையாடுறது இருக்கவும் ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இந்த ராகி இட்லிக்காக முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வந்து மாவை அரைச்சி ராகி மாவு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக இப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு கப்புக்கு முழு உளுந்து எடுத்துக்கலாங்க. முழு உளுந்து எடுத்தால் இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், சாஃப்டாக இருக்கும். உளுந்தோட ஒரு ஸ்பூன் மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ அரிசி உளுந்து ரெண்டுமே வந்துட்டு மினிமம் 6 hours வந்துட்டு ஊறட்டும். 5 to 6 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா மாவை அரைச்சி எடுத்துட்டு, நீங்கள் மாவை அரைக்கும் போதே நீங்கள் வந்து கல் உப்பு போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா கலந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு கப்புக்கு நம்ம வந்து அரிசி உளுந்து போட்டிருந்தோம் அப்படின்னா 2 கப்புக்கு நம்ம ராகி மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இதை கை விட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நைட்டில் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து டபுள் த அமௌண்ட் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருந்ததுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இட்லி கண்டிப்பாக 9 to 10 minutes வரைக்கும் வேகட்டுங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்துட்டு ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடலாம். இட்லியோட வாசனையே வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அண்டு நம்மளுக்கு வந்து நைட் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ராகி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து மற்ற ஏதாவது செய்யும்போது வேணான்னு சொல்லுவாங்க, பட் இந்த இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லஞ்சுக்காக இப்போ வந்து மஷ்ரூம் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு முழு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். ஸோ அது ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து புளி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போவே நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இல்லைன்னா நம்ம கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள். பொடி போட்டதும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறிக்கோங்க. அது வேணுமா? அது என்னது? அது சொல்ல மாட்டானா? அப்பாக்கு தெரிஞ்சிருமா? ஆ அப்புறம் தூக்கணுமா உன்னைய? இரு இரு, நான் தூக்குறேன்.
ஓகே பாத்தியா, அது பேர் என்ன சொல்லு? இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்திட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நான் ஏன் பீன்ஸ் சேர்க்குறேன் அப்படின்னா வந்து அது ரொம்ப அளவாக தான் இருந்தது, பொரியல் வைக்கிற அளவுக்கு இல்லைங்க, அதனால் நான் அதை இதோடவே சேர்த்திட்டேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூனுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்தினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் நம்ம அளவாக மட்டும் எவ்வளோ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அளவாக ரொம்ப கம்மியாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ இதில் தண்ணி விட்டு வருதுன்னு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூனுக்கு கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் அரைச்சி கூட இந்த சமயத்தில் ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தட்டு வச்சு மூடி நம்ம ஒரு 5-7 minutes வரைக்கும் கொதிக்க வைக்கலாங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சாம்பார் பொடி எல்லாமே வந்துட்டு நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காரம் பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்களுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேனுங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கேஷவும் விளாண்ட்ருந்தாங்க. இங்கே வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுனால மசாலா பொடி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ இப்போ வந்து வெறும்னே பொரி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுங்க. ஸோ இப்போ அந்த பொரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அதோட துருவி வச்சுருந்த கேரட்டும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக வறுத்த நடக்கடலை. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த சமயத்தில் உப்பு போட வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரே சமயம் போட்டுட்டு நம்ம கலக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே கீழே போயிடும். ஸோ தட் ஃபஸ்ட்டு இது நீங்கள் போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு கலக்குனீங்க அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதோட ஒரு ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போது இதோட கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாங்க. இதோட நீங்கள் எவ்வளோ பொடி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்திக்கோங்க. உப்பும் கொத்தமல்லி இலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு காரப்பொடி ரெடிங்க. உண்மையிலையுமே ரொம்ப சூப்பராக அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.